ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு. அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லை, நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே, என் டைம் போச்சே, ஐயோ கொண்டு விட்டாங்களே, குடும்பப்படுத்துகிறாங்களே, இப்படிங்கும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு, அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை குடும்பப்படுத்துற மாதிரி துடிக்கிற. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீ ஏன் போகிறேன்? இரண்டிற்கும் இல்லை. தன் கருத்துக்களை எப்போது மேடையில் எளிய முறையில் எளியவர்களிடம் பேசும் இயக்குனர் பேரரசு அவர்களை நேரம் கருதி சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த பில்டப்பை குறைச்சதுனாலே ஓகேதான், அதுல நான் பாதி பேசியிருப்பேன். ஒருத்தர் பேசினாரு கே ராஜன் சார், நான் கான்ட்ரஸ்ட்டை பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு நான் யோசிச்சுருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன அப்போ முடிஞ்சு வச்சு எனக்கு சரி நம்ம மூடி கழட்டி வச்சிட வேண்டியதான். சிங்காரவளன் பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்க படம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம அதை கை தட்டி விசில் அடித்து அதை வெட்டி விட மாய்க்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம்ப. அவங்க வந்து புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பார்க்க, நம்மலாம் முட்டாளாம். நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க. நிறைய பேர் காத்திருக்காங்க இப்போ. கருவாடு கொண்டு வருவீங்கள, அவன் அவன் வருத்துருவான் அவன் கருவாடை. ஆமாம், நல்ல வேலை இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி பண்ணிட்டீங்க. நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க, நீங்கள் வாங்க பார்ட் 2 வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நாயகன் சொல்லக்கூடாதுன்ட்டார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி பழகிட்டோமா. கேஹெச்சா ஒரு கேஹெச்சை வச்சுட்டு சிங்காரவளன் ஓடத்தை அது சும்மா ஓடாது சார், எங்கேயுமே போர் அடிக்கலை, எல்லாம் ரசித்தோம். குஷ்பு அப்போ குஷ்பு இட்லாம் வந்து ஃபேமஸான டைம், அதனால் அது ஒரு காரணம். நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாருங்க, சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா, அப்புறம் ஓடாது. அதில் போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பார், பார்த்தம் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் மழை வெட்டி அடையாது. நாங்கள் முள்ளிடம் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், மொழியோட பார்த்தோம். கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன், காம வச்சுருக்கேன், நீங்கள் தான் மறந்துட்டியே. எஜமான் என்ன எஜமான்? இல்லை நீ கேட்டதுனால காம வச்சுட்டு நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானே மூஞ்சிய பார்த்தேன், நீங்கள் அலாரு சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே நீங்கள் ரசிச்சிட்டிய, நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனே இருக்கும். ஏன்னா சுகன்யாவே பம்பரம் விட்டு வருவார், அதனால் அந்த ரசனில் அவர் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நானும் பார்த்தேன், கலையாத்தான் இருக்கீங்க அனுசுயா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆயிருவீங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் மாறி போச்சு. இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போதும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெட்டியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ரேஞ்சர் ஆகி போகலாம். அது இல்லை, அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. என்னன்னா இப்போ ஒரு விஷயம், இப்போ அசோக் மரணம் இல்லை, சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார், தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிருப்பாங்க, சே இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும்.
ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோ இருப்பார், 20 நிமிஷம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன குண்டுனே வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பார், அரவிந்த்ரா சார் நினைப்பார், நிறைய இயக்கம் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு ஒரு படம் பிரிக்கிட்டாயிரும், சந்தோஷமாக இருக்கும். சே, சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம், இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும், எல்லா இயக்கமும் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 20 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஏ, ஒரு படம் தான் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்பட முடியா, ஏன் இப்போ சந்தோஷப்படுறோம், ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்து ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு 1 கோடி வாங்குவாப்புல, அப்போ ஒரு சின்ன பிடிச்சிடலாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சுன்னு நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிடும், ஏன்டா இவனை ஜெயிச்சுன்னு நினைக்கிறான், அது சாபமாயிரும். நான் சொல்கிறேன், அது அந்த ஏன்டா இவனை ஜெயிச்சு நினைத்தால சாபமாயிரும். அதனால் ஹீரோக்கள் வந்து 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குதான், ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி 1 ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்கு ஏற்றுனா தே பரவாயில்ல, ஏன்னா வெற்றிங்கிறது அதானே, அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம், வெற்றிங்கிறது 2 மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக போயிடுச்சு. அப்போ அடுத்து 1 ரூபா போச்சுன்னா அத்தனை பூசி விட்டு ஓடிடுவாங்க, உன்னைய திருப்பி வீட்டு சும்மா இருக்கணும். அதனால் நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குநராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கணும், சத்தியமாக ஆசைப்படுறோம், நாங்கள் சத்தியமாக ஆசைப்படுறோம். இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு, ஆனால் 1 ரூபா ஹிட் ஆயிடுச்சுண்ணா, இதே பணம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க, அதே மாதிரி படிப்பணியாக இருக்கும். டக்குன்னு 20 பிரைஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான், அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும், நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி பணம் லாரா ஒரு டாப்பிக்கு வேணாம் என்ன வேறு மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும், இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க, அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க, முத நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவல் தோணும். அப்போ எத்தனை ஒன்று பார்த்துருக்கோம், அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சேன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான் அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல்ல உனக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லை, நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சே ஐயோ கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துகிறாங்களே இப்படிங்கும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன், நீ உனக்கு 200 ரூபா பெருசு அந்த டைம் பெருசு, அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்கிற, நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற, உன் மனம் பெருசு நான் என்ன பண்ணும், அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல, ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் நிறையா இருக்குது, புட்டு சில மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது, சேனல் இல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது, ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று அரசு சினிமாவில் நீங்கள் விமர்சனம் பண்ணும் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயசுது, இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்க பார்க்கணும் சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு 4 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுங்க.
இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம், நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பர் விட்டு ஓடிருக்கோம், சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நினச்சிருக்கேன், படம் வந்து அவுட் ஆகிருக்கு. ஏ ரசனைக்கு இருக்காது, ஏ ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும், நம்ம வந்து நீ பதில் இல்லை. தயவுசு இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயவுசு இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க, படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றியடையணும். இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். நன்றி, வணக்கம்.